சூப்பர் ஹிட் திரைப்படங்கள், பாடல்கள் மற்றும் காட்சிகளை கண்டுகளிக்க தமிழ் மூவிப்ளெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. என்னப்பா திடீர்னு ஹாங்காங் வந்திருக்கேன், பிசினஸ் ட்ரிப்பா? இல்ல ஸ்பெஷல் ட்ரிப். எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியா ஒரு மந்த் உலகத்தையே சுத்த போறேன். ஏன் இந்தியாவில ரொம்ப தொந்தரவா? தொந்தரவா? பைத்தியமே பிடிச்சிட்டு போதிருந்தது. பிசினஸ் எடா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீ நம்ம ஊருக்கு வந்திருக்க. உன்னை திருப்திப்படுத்த வேண்டியது என்னோட கடமை. எது வேணும்? சைனாவா, ஜப்பானா, கொரியாவா, தாய்வான், ஏதோ ஒண்ணு. எனக்கு எதுவும் வேண்டாம். ஏன் வேண்டாம்? விட சரி, லிக்கர் சாப்பிடுற? கேக்குறியா? கொண்டு வர சொல்லு. ஸ்லோலி ஸ்லோலி ஸ்லோலி. என்னடா அது? உனக்கு தான் என்னோட பரிசு. நீ கொடுக்குற பரிசு எப்பவுமே வித்தியாசமா இருக்குமே. என்னது? பொறுமை பொறுமை. இது மாதிரியான கிளாஸ் ஹாங்காங்கிலேயே 10-15 பேருக்கு தான் இருக்கு. இதுவும் கிட்ட இருக்கிறது தெரிஞ்சா நீ கம்பி என்ன வேண்டியிருக்கும். பி கேர்ஃபுல். இதனுடைய விலை என்ன தெரியுமா? 27,000 ஹாங்காங் டாலர்ஸ். அப்படியே என்னடா நான் பார்க்காத கண்ணாடி. எங்க? ஏய் இரு இரு, நான் பின்னாடி போய் நின்னுக்குறேன். பின்னால பக்கா. இப்போ இந்த கண்ணாடி போட்டு அந்த பொம்மையை பாரு. போட்டு பார்த்தா பொம்மை மேல இந்த துணியை காணோம். அதனால தான் அதுக்கு விலை 27,000 டாலர்ஸ். சரி சரி, இதை கழட்டி வையே, நான் அந்த பக்கம் வரேன். எக்ஸ்ரே லென்ஸ் எப்படி உடம்புல இருக்கிற சதைய விலைக்கு உடம்புல இருக்கிற எலும்பை காட்டுமோ, அதே மாதிரி இந்த எக்ஸ்ரே கிளாஸ் உடம்புல இருக்கிற துணியை விலைக்கு உடம்பை காட்டும். டேய் எங்கடா போற? கொஞ்சம் இருபடியை பார்த்துறேன். கம் இன். ஹலோ, குட் மார்னிங் சார். ஹலோ ராதா, ஹவ் இஸ் இட் யூ ஆர் ஹியர்? கம் இன் கம் இன், சிட் டவுன். நீங்க எப்படி? நீங்க தானே சார் என்ன ட்ரெய்னிங் கம்பெனிங்க? ஓ எஸ் எஸ் எஸ். ஆர் யூ கம்ஃபர்டபிள் இன் ஹாங்காங்? எஸ் சார். குட். ட்ரெய்னிங் எல்லாம் எப்படி? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார். நான் கத்துக்கிட்டது கொஞ்சம் தான், ஆனா கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. நீ ஹாங்காங்ல இருக்கிறது நான் மறந்துட்டேன், ஆனா நான் ஹாங்காங் வந்தது நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்டே? உங்க ஃப்ரெண்ட் சொன்னார் சார், அதான் பாத்துட்டு போலாம்னு வந்தேன். ஹவ் நைஸ் ஆஃப் யூ. சார், உங்களுக்கு சவுத் இந்தியன் ஃபுட் வேணும்னா நான் தயார் பண்ணி அனுப்பட்டுமா? எஸ் சவுத் இந்தியன் ஃபுட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாங்காங்ல சவுத் இந்தியன் ஃபுட் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் இல்ல? ட்ரைனிங் எல்லாம் எந்த அளவுக்கு வந்திருக்கு? வர வர ஜெனரல் மேனேஜருக்கு ரிப்போர்ட் அனுப்புறேன் சார். சேர்மேன் கேக்குறே, இங்க ரிப்போர்ட் பண்ண கூடாது? வித் பிளஷர் சார், அது என் கடமை. டு இட். முதல்ல இதுக்கு போய் இப்படி அழுகுறியே?
யாராவது நிஜ வாழ்க்கையில ஒரு பொண்ணோட சேலையை இப்படி பிடிச்சு இழுப்பாங்களா? அப்படியே இழுத்தாலும் இந்த காலத்து திரௌபதி சும்மா இருப்பாடா? நீ கொஞ்சம் சும்மா இருமா, நீ குழந்தைவனுக்கு ஒண்ணும் தெரியாது. நிஜ வாழ்க்கையில சில துச்சாதனங்க இருக்கானுங்க. தாதா, ஹாங்காங்ல நீ எனக்கு கொடுத்த டெலிஷியஸ் சவுத் இந்தியன் ஃபுட்டுக்கு என்னுடைய நன்றி. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு வீக்னஸ். இது என்னுடைய வீக்னஸ். உன்னை முதல் முதல்ல ஆஃபீஸில் பார்க்கும்போதே உன் பேரை டைரியில் எழுதி வச்ச. கோயம்புத்தூர்லேயே உன்னை டிக் பண்ணியிருக்கணும், ஆனால் விதி உன்னை ஹாங்காங்கில் டிக் பண்ண வச்சது. இங்கே நடந்த விஷயங்கள் இந்தியாவுக்கு தெரியாது, இதை இதோட மறந்து. எதையுமே நாம தப்பு நினைச்சா தான் தப்பு. ராதா, லைஃப்ல நம்ம எத்தனையோ நிமிஷங்களை மறந்துடுறோம். அதே மாதிரி ஹாங்காங்ல நடந்த இந்த நிமிஷங்களை நீ மறந்துடு. தட்ஸ் ஆல். இல்ல, இங்க நடந்ததை எல்லாம் கோயம்புத்தூர்ல சொல்லத்தா போறேன்னா ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ, எவனும் என்னை அசைக்க முடியாது. இந்த சக்கரவர்த்தியை எதிர்த்து நிக்க கோயம்புத்தூர் ஜில்லாவில எவனுக்கு துணிச்சல் இருக்கு? கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்ன சிங்கப்பூர் போனதாகத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சிங்கப்பூர்ல இருந்து நான் தனியா டிக்கெட் வாங்கி ஹாங்காங் வந்ததை உன்னாலே நிரூபிக்கவே முடியாது. இந்த ரூம் என் பேர்ல இல்லை.